மஞ்சள் ஏற்றுமதி பற்றி பார்க்கலாம் ஒரு முக்கியமான சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உலகத்தில் தயாராகிற மஞ்சளில் எண்பது சதவீதம் இந்தியாவில்தான் தயாராகுது இந்தியா தான் லீடிங் மஞ்சளுக்கே ஆனாலும் சில நாடுகள் நமக்கு காம்படேட்டராக இருக்காங்க காம்படிட்டர் அப்படின்னா நாமளே எண்பது சதவீதம் பண்ணுறோம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது சதவீதம் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய நாடுகள் எது அதாவது இந்தியாவுக்கு வெளியில் மஞ்சள் எங்கே விளையுது இந்தியாவுக்கு வெளியில் எந்தெந்த நாடுகள் மஞ்சள் ஏற்றுமதி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக சீனா மியான்மர் நைஜீரியா பங்களாதேஷ் இதில் பங்களாதேஷ் பார்த்தோம்னா விளைச்சல் வந்து ரொம்ப குறைவு தேவை அதிகம் அதனால் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து மிக மிக குறைவு பங்களாதேஷ் இந்தியாவிலேருந்து அதிக அளவில் மஞ்சள் வாங்கிட்டு இருக்காங்க மஞ்சளுக்கான சீசன் இதுதான் அதாவது இதுதான் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இங்கே தான் வந்து இப்போ தான் வந்து மஞ்சள் கல்டிவேஷன் நடக்கும் இப்போ அதாவது மஞ்சள் பயிர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் வந்து பூமியிலே இருந்து பொறுமையாக விளையக்கூடிய ஒரு பயிர் அதனால் இப்போ கல்டிவேஷன் ஆனிச்சு அப்படின்னா திருப்பி அடுத்த வருஷம்தான் அப்படி இருக்கும்போது மஞ்சள் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரத்து வரும் குறிப்பாக அந்த மஞ்சள் ஏற்றுமதி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஹை குவாலிட்டி மஞ்சளை எப்பவுமே வாங்கி வச்சுப்பாங்க வாங்கி வச்சுட்டு ஜூலை ஆகஸ்ட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மஞ்சளை வாங்கக்கூடிய இறக்குமதியாளர் வந்து அதில் ஒரு வேதிப்பொருள் பார்ப்பாங்க குறுக்கு மீன் அப்படின்றது பார்ப்பாங்க அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட தான் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து எஸ்டிஎஸ்சில் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பைசஸ் போர்டிலையும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் மஞ்சள் எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பைசஸ் போர்ட்லையும் நான் ஏற்கனவே வந்து செருப்பு மிளகாய் சொன்னேன் வர சொன்னேன் அந்த காஞ்சமிழாக்கு எப்படி சர்ட்டிவிட் வாங்குறோமோ அதே மாதிரி மஞ்சளுக்கும் சர்ட்டிவிகேட் வாங்கணும் பெரும்பாலும் இந்த ஸ்பைசஸ் போர்டு கீழே வரக்கூடிய பொருள் எதுனாலும் ஸ்பைசஸ் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்பைசஸ் போர்டில் சர்டிஃபிகேட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது குதிரை கொம்பு தான் அதனால் பல நேரங்களில் பையரே கேட்டுருவாங்க ஸ்பைசஸ் போர்டு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு அது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்துகிட்டா பிரச்சனை இல்லை ஸோ ஷிப்பிங் ஏஜென்ட்டும் வந்து அதான் ரெஃபர் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் எந்த ஒரு ஸ்பைசஸையும் ஏற்றுமதி பண்ணவே முடியாது மஞ்சளும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த இம்போர்ட்டர்ஸ் பையர்ஸ்லாம் எப்படி இந்த மஞ்சளை வாங்குகிறாங்கன்னா அதில் வந்து குவாலிட்டி பார்ப்பாங்க அது எ எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அதனோட தடிமன் எப்படி இருக்குது கனம் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது சில மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா கருத்து போயிருக்கும் இல்லை வெளுத்து போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி மஞ்சள்லாம் வாங்க மாட்டாங்க ரெண்டாவது உடச்சி பார்க்கும்போது உள்பக்கம் வந்து கருப்பு இருக்கக்கூடாது இந்த கருப்பு அடிச்சுருக்கக்கூடாது அப்படி கருப்பு அடிச்சுருந்ததுன்னா வாங்க மாட்டாங்க ஸோ மஞ்சளில் தரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மஞ்சள் அப்படின்னாலே நமக்கு ஈரோடு தான் ஞாபகம் வரும் ஈரோடு மட்டும் இல்லாமல் ஆத்தூர் சேலம் திருச்செங்கோடு இந்த மாதிரி பகுதிகளிலேயும் வந்து ஏற்றுமதி தரம் வாய்ந்த மஞ்சள் வந்து நிறைய கிடைக்கும் இந்தியாவிலே வந்து மஞ்சள் அதிகமாக வர்றது மஞ்சள் மார்க்கெட்டுனா ஈரோடு தவிர்த்து மகாராஷ்டிரா ஒரு பெரிய மார்க்கெட் மகாராஷ்டிரா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க ஈரோடு மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை மஞ்சள் வந்ததுன்னா மகாராஷ்டிரா மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு முப்பதுனாயிரம் மூட்டை மஞ்சள் வரும் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு வந்து மகாராஷ்டிரா மார்க்கெட்டு அங்கேயும் வந்து தரமான ஏற்றுமதி தரம் வாய்ந்த மஞ்சளும் கிடைக்கும் இந்த காலகட்டம் அதாவது இப்போ தான் நான் சீசன் சொன்னால கல்டிவேஷன் சீசனுங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நேற்று கூட ஒரு செய்தி படித்தேன் மா ஒரு நாளைக்கு அறுபத்தி ஐயாயிரம் மூட்டை மகாராஷ்டிரா மார்க்கெட்டுக்கு வந்து மஞ்சள் வருதமோ இந்த மார்க்கெட் வரத்தே வந்து ஒரு நாளைக்கு அறுபத்தையாயிரம் மூட்டை அப்படின்னா பாருங்கள் ஸோ அளவுக்கு அதிகமாக மஞ்சள் வந்து இந்த வருஷம் கல்டிவேட் ஆயிருக்கு இதுக்கு நாம் தான் ஒரு மார்க்கெட் லீடு அப்படிங்கிறதுனால பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷனில் தான் இருக்கும் ஈவன் இப்போ கண்டினியூஸாக இருந்து பங்களாதேஷ் வந்து நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படி வாங்கிட்டு இருந்தாலும் நம்மளதில் வந்து ரேட்டு கூடலை ஏன்னா வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ரேட்டு வந்து கூடலை பங்களாதேஷ் தவிர்த்து நம்ம எந்தெந்த நாட்டுக்கு வந்து மஞ்சள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கயானா ஹாங்காங் ஜப்பான் லிபியா மலேசியா மொரிசியஸ் சவுதி அரேபியா சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து மஞ்சள் அதிக அளவில் ஆகுது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வீட்டிலருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் வகுப்பு இருக்குது இது வந்து லைவில் நீங்கள் இருக்கணுங்கிறது இல்லை இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கோர்ஸ் மெட்டீரியல் ஆக்சஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் ஒரு யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணுறது ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது கோராவில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக இங்கேருந்து அமெரிக்காவில் ஒரு பொருளை விற்று அதாவது ப்ரமோட் பண்ணி நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் எந்த ஒரு பெரிய பேசிக் நாலேஜ் இல்லாமல் கூட நீங்கள் எப்படி ஒரு ஆத்தர புக்கெலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான கோர்ஸ் வந்து நடக்க இருக்குது இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு ஒரு சைடு இன்கம் தேவை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ரோல் பண்ணிக்கலாம் தேங்க் யூ